அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாம் தினமும் ஒரு திருக்குறள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போம். ஒரு தேநீர் கடை. அந்த தேநீர் கடையில் எல்லோரும் தேநீர் பருகி கொண்டு இருக்கிறார்கள். திடீர்னு ஒரு ஆள் வந்தார். நல்ல வெள்ளை சட்டை, அருமையான வெள்ளை வேட்டி, நல்ல தோளிலே துண்டு, அது தரையில் தொடர்ற மாதிரி இருந்தது. பார்த்தா ஒரு பெரிய தொழில் அதிபரை போல ஒரு தோற்றம். உடனே அந்த கடைக்காரர் என்ன பண்ணான், உடனே ஓடி ஒரு நல்ல நாற்காலியை கொண்டு வந்து அந்த துண்டில் தொடச்சி ஐயா உட்காருங்க அண்ணா. அவர் கூட ஒரு 10 பேர் வந்தாங்க. எல்லாருக்கும் சுடு தண்ணீர் நல்ல டம்ளரை கழுவி நல்ல அவர் கேட்குற மாதிரி ஸ்ட்ராங்காக காயறவனுக்கு ஸ்ட்ராங்காக, லைட்டாக காயறவனுக்கு லைட்டாக, மீடியமாக காயறவனுக்கு மீடியமாக, அரசக்கரை கேட்குறவனுக்கு அரசக்கரை, சக்கரை எல்லாருக்கும் இப்போ தமிழில் நார்மலான்னு சொல்கிறாங்க இல்லையா, சக்கரை நார்மலானு கேட்போம். அதாவது அளவோடு போடுறதுங்களா, போடுறதுமா, எல்லா சமயத்துலையும் போடக்கூடிய அளவு. அப்படிப்பட்ட முறையில் அவன் எல்லாரும் அருமையாக உபசரித்தான். இன்னும் 4 பேர் வந்தாங்க. அவங்க உட்கார்ற இடத்துல கொண்டு போய் இவர் இந்த டீ கடைக்காரன் டீயை போட்டு போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தான். நம்ம முத்துசாமி வந்தார். முத்துசாமி வந்த உடனே அவன் பாவம் டீ, அவருக்கு ரொம்ப டீ பைத்தியம். அவர் எப்போ பார், ஒரு நாளைக்கு 5 டீ 10 டீ குடிப்பார். அவர் வந்தார். இந்த கடைக்காரன் அவரை திரும்பி கூட பார்க்கலை. அவர் சத்தமாக சொன்னார், ஏப்பா ஒரு டீ போடுப்பா, நல்லா ஸ்ட்ராங்காக போடு அப்படின்னார். அவன் என்ன பண்ணான், அந்த பாய்லரில் தண்ணி கொதிக்குது இல்லைங்க, தண்ணி குறைஞ்சி போச்சு, அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினான். அப்புறம் அடியில் அது தட்டு மாதிரி இருக்கும், அதை டக டக டக்குன்னு தட்டினான். தட்டினா சாம்பல்லாம் கீழே இறங்கும். அப்புறம் அளவான சில கறிகளெல்லாம் எடுத்தான். எடுத்து அந்த கறி போடக்கூடிய ஒரு குழாயில் உள்ளே போட்டான். அது போட்டால் கீழே அடியில் நெருப்பு போய் பிடிச்சிக்கும். அப்போ பாய்லரை தயார் பண்ணுறோம், அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்ணுறோம். பாய்லர் வந்து வெப்பம் குறைஞ்சி போச்சு, அதனால் அந்த டீ பாத்திரத்தை சூடு பண்ணுவதற்காக கறிகளையெல்லாம் போட்டு ரெடி பண்ணோம். இவன் இந்த முசாமி, ஏப்பா டீ திரும்பி பார்க்கலையவன், எப்படி அவர் கடைக்காரன், அவன் எதுக்கு இருக்கிறான், தேநீர் கேட்டு வருபவர்களுக்கு தேநீர் கொடுப்பதற்கு தானே கடைக்கா இருக்கான், ஏன் நம்ம முசாமி பக்கம் திரும்பி பார்க்கலவன். அவர் கலைச்சி பார்த்தார் முசாமி, என்னார் இருமி பார்த்தார். அப்புறம் வந்து ஏப்பா என்னையா திரும்பி பார்க்க மாட்டேன்ற நீ, எனக்கு ஒரு தீ கொடு அப்படின்னு. இல்லை வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம், கொஞ்சம் கவனிரு அப்படின்னா. ஏப்பா எனக்கு பின்னால் 5 பேர் வந்தான், அந்த 5 பேருக்கு நீ அப்படியே அவன் கேட்குற மாதிரி ஆற்றி ஆற்றி கொண்டு போய் அவன் இருக்கிற இடத்துல கொண்டு கொடுத்தேன். நான் இது பக்கத்தில் பாய்லர் பக்கத்துலேயே நின்னுக்கிறேன், எனக்கேயா கொடுக்க மாட்டேன் நீ அப்படின்னா. ஆமாம், உனக்கு கொடுத்தாதான் நான் அப்படியே அப்படியே கோடீஸ்வரன் ஆகிட போகிறேன். ஏப்பா நாங்கள்லாம் டீ குடித்து கொடுக்குற காசில் தான்யா நீ வந்து குடும்பம் நடத்துகிற, அதில் தானையா நீ வாழ்கிறாய், எனக்கு மட்டும் கொடுக்குது முடியா கணக்கு பார்க்குற. சரி சரி, பழைய பாக்கி 75 ரூபாக்குது முதல்ல எடுத்து வை, அதை கொடுத்தா நான் கொடுக்குறேன். ஆனால் எங்கப்பா போயிடுது நீ வரணா, ஏன்னா ஊரை விட்டு ஓடி போயிடுவேண்ணா நான், அதெல்லாம் கொடுப்பா பரவாயில்லண்ணா. சரி சரி இரு, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னா. இவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகி இவருக்கு டீ கிடைக்கல. சரி கடைசியில் சோகமாக திரும்பி போயிட்டார். போனால் வீட்டில் வாசப்படியில் அம்மா தலையை விரித்து கொண்டு உட்காந்துக்கிட்டு தலை மேலே கையை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. ஏண்டா அப்படின்னா, என்னப்போ அப்படின்னார் இவர். ஏண்டா தலை வலிக்குது, ஒரு அமிர்தாஞ்சனம் வாங்கிட்டு கொடுறா, எங்கே இது காசு, நீ கேட்கும்போதெல்லாம் உனக்கு அமிர்தாஞ்சனம் விக்ஸு மாத்திரை இதெல்லாம் வாங்கி கொடுக்குதுங்க, காசு என்ன கொட்டி கிடக்குதா, ஏண்டா பனைமரத்தில் பாதி இருக்கிற தடி மாடு மாதிரி இருக்கிற உன்னாட்டம் தான் உன் தம்பி இருக்கிறான், அவன் அப்படி தான் பண்ணுறானா, சும்மா ஊரை சுத்த வேண்டியது, டீ கடையிலே பொழுதையும் கழிக்க வேண்டியது, ஒரு வேலையும் செய்கிறதில்ல, வேளா வேலைக்கு சோறு மட்டும் எங்கேந்திரா வரும், மனுஷடா நீ அப்படின்னு இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பித்தான். உள்ளே போனால் மனைவி பிடிச்சினாங்க. பையன் வந்து காலேஜிலேருந்து வந்துருக்கிறான், அவன் பணம் கட்டணுன்றான், நீ இப்படி தண்டமாக திரியிறியே, இப்படி திரிஞ்சால் உனக்கு என்ன அர்த்தம், அது எப்படி நம்ம குடும்பம் முன்னுக்கு வர்றது, உனக்கு எதுக்கே பொண்டாட்டி, சம்பாதிக்க தெரியாதவனுக்கு எதுக்கே பொண்டாட்டி, சம்பாதிக்க தெரியவனுக்கு என்னதுக்கே பிள்ளைங்க, எல்லாம் மனுஷனாக யார் நீ, என்ன பண்ணுவான் இவன், அந்த பக்கம் அம்மா பேசுகிறா, இந்த பக்கம் அம்மா பேசுகிறா, ஏன் இவனை மட்டும் அவன் பேசுகிறாங்க. ஔவையார் சொன்னாங்க, இல்லாளை இல்லாளும் இல்லானை இல்லாளும் வேண்டாள், இல்லானை
அதாவது காசு இல்லாதவனை பொருள் இல்லாதவனை மனைவி விரும்ப மாட்டாளாம். இல்லானை இல்லாளும் வேண்டாள், ஈண்டெடுத்த தாயும் வேண்டாள், பெத்த தாய் கூட மதிக்க மாட்டாளாம். மற்ற செல்லாது அவன் வாய் சொல், அவன் எங்கே போய் பேசினாலும் ஆ இவன் கிடக்கிறதுக்கு இவன் நாலு காசு துப்பு இல்லை, இவன் பேச்சாலும் எங்கப்பா ஏறுது அப்படிமா. ஏழை சொல் அம்பலம் ஏறுமான்னு பழமொழி உண்டுங்க. ஏழையாக இருக்கிறவன் பேச்சு அப்போது இந்த சமூகம் யாரை மதிக்கிறது, யாரிடத்தில் பொருள் இருக்கிறதோ அறிவு இருக்குதோ ஆற்றல் இருக்குதான்னு கிடையாதுங்க. அவருக்கு எவ்வளோ பணம் இருக்குது, எத்தனை வீடு இருக்குது, எவ்வளோ நிலம் இருக்குது, அவர் எவ்வளோ வசதியாக இருக்கிறாரு என்பதை வைத்து தான் சமுதாயத்திலே அவருடைய சொல்லுக்கு மரியாதை. எப்படி இல்லாறை இல்லாலும் வேண்டாள், ஈண்டெடுத்த தாய் வேண்டாள், மற்ற செல்லாது அவன் வாய் சொல், அவன் பேச்சு யாரும் கேட்க மாட்டான். அவனுக்கு எந்த மரியாதை குடும்பத்திலேயே மரியாதை இல்லை, அப்புறம் ஊரில் எப்படி கிடைக்கும்? சாதாரண டீ கடைக்காரங்க, டீ கடைக்காரன் கூட மதிக்க மாட்டேன்ட்டானே. சரி, திருவள்ளுவர் ஔவையார் தான் எப்படி சொல்கிறாங்க, திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், அருமையாக சொல்கிறாருங்க திருவள்ளுவர். அந்த மகான் சொல்லாத கருத்து இருக்குதா? இந்த வாழ்க்கையை, தமிழர்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம், தமிழருடைய வாழ்க்கை மட்டுமல்ல உலக மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை தன்னுடைய குரல் மூலம் சொல்லி சென்றவன் திருவள்ளுவர். சொல்கிறார் பாருங்க, பொருள் அல்லவரை ஒரு பைசா கூட இல்லாதவனை. இப்போது ராமசாமின்னு ஒருத்தன் என்ன பண்ணான், அப்போல்லாம் இப்போ லாட்ரி டிக்கெட்லாம் விற்கிறது இல்லைங்க, லாட்ரி டிக்கெட்டு விற்கிற காலத்தில் ராமசாமி என்ன பண்ணார், இந்த முனுசாமி அவன் வாழ்நாள் பூரா லாட்ரி சீட்டு வாங்கி 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 இருக்கிற பணத்தை பூரா ஒழிச்சான். இவன் என்ன பண்ணான், ஒரு பையன் லாட்ரி சீட்டு விற்கிற பையன் காலை வந்து பிடிச்சா, அண்ணா நீ எதுவுமே விற்கலண்ணா, இந்த ஒரு டிக்கெட்டை வாங்கினா ஒரு டிக்கெட்டை வாங்கினான்னு கையை காலை பிடிச்சி கெஞ்சினான். இந்த முனுசாமி என்ன பண்ணான், அவன் அப்படி பொழு காசிலேயே அழிச்சானா, இவன் என்ன பண்ணான், நம்பாள் லாட்ரி சீட்டு வாங்கினான். அது அன்றைக்கி தான் கடைசியாக அடுத்த நாள் குலுக்கல், இவனுக்கு 5 லட்சம் வந்துருச்சுங்களே, என்னங்க அநியாயம். அவனை யாருமே மதிக்கிறது இல்லை, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன். நம்ம டீ கடையில் ஒருத்தர் முசாமியை டீ கொடுக்க முடியாது சொல்லிட்டு அது பாருங்கள், அதை விட மோசமான அடிமை, அதை விட மோசமான ஆள். இந்த பணம் 5 லட்சம் ஒழிஞ்ச உடனே பேங்க்காரன் கார் எடுத்துகிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு, நம்ம பேங்க்லேயே டெபாசிட் பண்ணுங்கன்னு. ஏது ஸ்டேட் பேங்க்காரன் வந்துட்டான், இந்தியன் பேங்க்காரன் வந்துட்டான், கனடா பேங்க்காரன் வந்துட்டான், நம்ம பேங்க்கில் தாங்க இது பண்ணோம். உடனே அவருக்கு என்ன செலவு சட்டை அப்படி அவ்வளோ அருமையாயிட்டார். பொருள் அல்லவரை, பொருளே இல்லாதவனை ஒரு பொருட்டாக மதிக்கும் இந்த உலகம் என்ன சொல்கிறார் பாருங்கள், பொருள் அல்லவரை பொருளாக செய்யும். எது பொருள்? இந்த செல்வம்தான் மனிதனை ஒரு பொருட்டாக கூட மதிக்கத்தகாத ஒரு மனிதனை. அவனிடத்திலே செல்வம் சேர்ந்தால் அவனை மிகப்பெரிய பொருளாக மதிப்பார்கள். ஆஹா எவ்வளோ பெரிய ஆளுப்பார், நேற்று வரைக்கும் போடான்னு சொன்னவன், ஆ ஐயா வாங்க வணக்கம். ஏன் பணம் இருக்குது இவர்கிட்ட, இவர்கிட்ட வசதி இருக்குது, அதனால தான் லாட்டு சைட்டில் லட்சாதிபதி ஆகிட்டானே, லட்சம் கொடுத்தவனு லட்சாதிபதி, இவர் 5 லட்சாதிபதி. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். அப்போ பொருள் இல்லாதவனை மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பொருளாக மதிக்கக்கூடியது பொருள் தான். எனவே என் அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு பொருள் அவசியம், அதை நியாயமான முறையில் நீங்கள் ஈட்டி வாழ்க்கையிலே முன்னேறுங்கள். மீண்டும் நாளை காலை இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.